ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மாஸ்க் மரன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே தம்ப்னெயில் பார்த்துக்கிட்டு தான் என்டர் ஆகியிருப்பீங்க. புதிய சிம் கார்டு மாணவர்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது. ஸோ அதை பற்றி தான் தெளிவான விவரம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, ஆல்ரெடி சிம் கார்டு வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தான் பண்ண போகிறாங்க, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். எப்போ இந்த சிம் கார்டு உங்கள் கைக்கு வரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் இன்னும் மாஸ்க் மரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் டெலகிராம் ப்ரொஃபைல் லிங்க்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ப்ரைவேட்டாக எந்த ஒரு கமெண்ட்ஸ் டவுட்ஸ் நீங்கள் கேட்டாலும் கண்டிப்பாக அட்மின்ஸ் ரிப்ளை பண்ணுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த புதுசாக வந்திருந்த சிம் கார்டு பிளான் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் ஃபெப்ரவரி மார்ச் அந்த டைமில் பார்த்தி அப்படின்னா அஃபிலேட்டட் காலேஜஸில் உங்களுக்கு என்ன சிம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்டு சிம் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அந்த சிம் கார்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேலிடிட்டி வந்து ஜூன் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணி டேட்டா பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஏர்டெல், ஐடியா, இது மாதிரி ஒடாஃபோன் இந்த மாதிரி சிம்லாம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஜூன் மந்த்லேயே டேட்டா பேக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் அந்த சிம் கார்டு வந்து இருந்துச்சு. ஜியோவுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 மந்த்தாக அந்த டேட்டா பேக் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்து அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓப்பன் புக் எக்ஸாம்பிள் அவங்களுக்கான PDF-ஐ சென்ட் பண்ணும்போது கூட டேட்டா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட கை காசு போட்டு தான் நாங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி டேட்டா பேக் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் தான் நாங்கள் வந்து நெட்ஒர்க் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் பொன்முடி சார்கிட்ட வந்து கொண்டு போயிருந்தாங்க இந்த கம்ப்ளைண்ட்டை. ஸோ அவர் அதுக்கான முடிவு வந்து இப்போ எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் உங்களுக்கான சிம் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. பழைய சிம் கார்டை வந்து அப்படியே நீங்கள் வந்து வேஸ்ட்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து தேவையில்லை. இப்போ உங்களுக்கு அகெயின் ஒரு புதிய சிம் கார்டு தரப்போகிறாங்க. அந்த சிம் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் டு நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட்டா பேக் இருக்கும், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் உங்களுக்கு இன்னும் ஒரு 6 மந்த்துக்கு ஆன்லைனில் தான் எல்லா கிளாஸஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது இன்டைரக்டாக தெரிய வருது. ஸோ கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைன் அப்படின்னு டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸாம்ஸும் மேபி ஆன்லைனில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி தான் சொல்லியிருக்கேன், நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டேன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் திட்டுறது கூட வந்துடாதீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜியோ சிம்முக்கு மேபி உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் அந்த டேட்டா பேக், இப்போ புதுசாக தரக்கூடிய சிம்மில் வந்து எக்ஸ்ட்ரா 1 மந்த்து ஒர்க்காக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிம் கார்டுக்கான அவைலபிலிட்டி என்ன அப்படிங்கிறத காலேஜ் சைட்லேருந்து கேட்குறாங்க. உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு எந்த சிம் நல்லா டவர் இருக்குது, உங்களுக்கு எந்த சிம் வேணும் அப்படிங்கிறத சாய்ஸ் வந்து இப்போது காலேஜ் சைட்லேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கேட்டுட்ருக்காங்க. முக்கியமான விஷயம் இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான், எந்த ஒரு பாஸ் அவுட்டுக்கும் எந்த ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை. இப்போ யாரெல்லாம் ரெகுலராக படிக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சிம் கார்டு வந்து பிளான் வந்து பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அண்ட் காலேஜஸ்லேயுமே கேட்டுட்டு ஏமாறாதீங்க. ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ரெகுலராக படிக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டு, நீங்கள் உரிமையோடி போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் இயர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ், லெட்ஸ் ஹோப் த பெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.